வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கனவா மசாலா வறுவல் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், சின்னதாக பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜீரகம், தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் மீன் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லி பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கிழங்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான், 1 பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். நான் 1 பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன், அதில் கனவாவை சேர்த்துக்கிறேன். கனவா 7 நிமிஷத்துக்கு கொதிச்சா மட்டும் போதும். கனவா கொதிச்சு வரட்டும். இப்போ வேறு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசைஞ்சு வர வரைக்கும் கிளறிக்கலாம். தக்காளி நல்லா மசைஞ்சு வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ வச்சிருக்கிற மசாலா பொடியையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடி கிழங்குல நல்லா கூட்டாகட்டும். இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்கிற கனவாட தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கிழங்கு அந்த தண்ணியிலே வேகணும், அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கணும். கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வந்து கனவாவை சேர்த்துக்கலாம். கனவாவை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். அவ்வளவுதான், கனவா தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கனவாவை 1 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சுவையான கனவா மசாலா வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.